என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூகுள் பிக்சல் 6 எடுத்திருந்தான். சரி தாடா அந்த மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா எப்படி இருக்குது பார்த்து தரேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை பற்றி பார்த்துருவோம். மொபைல் பார்க்குறக்கு செம ப்ரீமியமாக காம்பேக்டாக கை கடக்கமாக இருந்தது, பார்க்குறக்கு நல்லா க்ளாசி ஃபினிஷில் இருந்தது. இது கூகுளோட ஃபோனுங்காட்டி கூகுள் ஆப்ஸை வந்து அதர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இல்லை வாங்கும்போது. இதோட விலை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 வந்துருந்துச்சு வாங்கும்போது. அடுத்து இதோட கேமரா பற்றி பார்த்துருவோம். இந்த கேமரா பற்றி சொல்லியே ஆகணுங்க, ஐஃபோனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் ஃபோட்டோக்கு மட்டும் இல்லை வீடியோக்குமே செமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் 4K 60fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ஐஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லலாம், ஏன்னா அந்தளவு கிளாரிட்டியாக இருந்தது. நாங்கள் இந்த ஃபோனில் எடுத்த 2 போர்ட்ரேட் இமேஜஸ் கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஜிஎம்ஐ தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதான் பிஜிஎம்ஐ பேன் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்படி பிஜிஎம்ஐ இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தான் எனக்கு. நெக்ஸ்ட் இதோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா 60fps வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா, ஹெச்டிஆர்லேயும் அல்ட்ரா வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது. அதாவது ஸ்மூத்தில் மட்டும் நம்ம 60fps விளாட முடியும். நெக்ஸ்ட் இதோட கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 60fpsல நான் விளாடின வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் 60fps விளாடும் போது கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஹீட் ஆகிற மாதிரி இருந்தது. கூகுள் பிக்சல் 6 பிஜிஎம்ஐக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். Blue team has scored for the first time. Enemy down. Cover me. Next பாத்தீங்கன்னா iPhone 13 லயும் Pixel 6 லயும் BGMI ஆடி கம்பேர் பண்ணி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டுலயுமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து செம கிளாரிட்டியா இருந்தது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 விட பிக்சல் 6A வந்து லேக் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருந்தது. லேக் மட்டும் இல்லை, ஹீட்டிங்குமே கொஞ்சம் பிக்சல் 6A வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. எனிவேஸ் பிக்சல் 6A வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, பட் 30,000 கொடுத்து வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நான் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னை பொறுத்தளவுக்கு கேமிங்க்கு இந்த ஃபோன் செட் ஆகாதுன்னு தோணுது. பட் அதர்வைஸ் அதர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மெயினாக கேமராலாம் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.